ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரேட் வித் ஃபஹீம். இன்றைக்கி டேட் வந்து 9th of November. இன்றைக்கி ஒரு சூப்பரான வால்டிலிட்டி டே ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்தது மூமெண்ட்டு, மார்க்கெட் கீழே வந்தது. நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸ்பெஷலி வந்து சைக்காலஜி நீங்கள் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் டூரிங் த ட்ரேடிங் அவரில். சேனலில் ஃபஸ்ட் டைம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அது வந்து ஃப்ரீ இன்ட்டு. டூரிங் த மார்க்கெட் அவர்ஸில் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுத்தீங்கன்னா அதில் நான் வந்து நிறைய விஷயம் நான் போடுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரவுண்ட் 10:10 எனக்கு வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் பர் என் பூம் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணி 10% ப்ரைஸ் இறங்கும் போது நான் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்கேன். அதே சேம் தான் 5 லாட்டில் வந்து நான் செல்லிங் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் வந்து என்னோடய டைம் டிகே வந்து இம்பேக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் என்னோடய டைரெக்ஷனில் போகும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சீக்கிரமாக ப்ராஃபிட் கிடைக்கும், டார்கெட்டும் ஈஸியாக அச்சீவ் ஆயிரும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் லாஸஸ் தான் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வச்சுக்கிற கேபிட்டல்லேருந்து எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க அந்த டே லிமிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் எப்போவுமே அப்ளை பண்ணுறேன். நீங்களும் கற்றுனுச்சிக்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இதில் இப்போ வந்து 25% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க போய் ஜாயின் பண்ணுங்கள், இல்லாதவங்க பரவாயில்ல. ஜஸ்ட் இந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நிறைய விஷயம் வந்து நான் நிறைய விஷயம் நான் போட்டிருக்கேன். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஃப்ரீ கண்டென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் டூரிங் த மார்க்கெட் அவர்ஸில் உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி சைக்காலஜி பில்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம் நிறைய நிறைய விஷயம் நான் போட்டுருப்பேன். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் ரெண்டிங் ஆகிட்டுருக்குது, உடனே பாருங்கள் லாஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறையாவும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆகணும்னா மேலே போவோம், மார்க்கெட் கீழே போவோம், அந்த மாதிரி பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பாருங்கள் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து இந்த எஸ்எல் வந்து ஹிட் ஆச்சு ஃப்ரெண்ட். அதில் நான் வந்து 1800 வந்து லாஸ் வந்து புக் பண்ணிட்டேன். நான் மொத்தம் புக் பண்ணிங்களேன், என்னோடய லாஸ் வந்து ஒரு 8000 லாஸ் ஆகிருக்கும். எஸ்எல் கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பிலீவ் பண்ணணும். செகண்டு எஸ்எல் ப்ராப்பராக இருக்கணும். மூணாவது விஷயம் வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எல் ஒன்று வாங்கிட்டேன், செகண்ட் நான் என்ட்ரி எடுத்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறம் செகண்ட் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த என்ட்ரியில் வந்து பாருங்கள் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ரெண்டு ஆகிட்டுருக்கு, ஒரு 800 ரூபா 600 ரூபா ப்ராஃபிட் ரெண்டு ஆகிட்டுருக்கு. ஆனால் நான் எடுத்த ரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ரிவார்ட் கிடையாது. இந்த ட்ரேடில் ரிஸ்க்கு வந்து ஒரு 2000 ரூபா நான் ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே கான்செப்டில் வந்து இந்த ரிவார்ட் பொறுத்த வரைக்கும் 4000 ரூபா மினிமம் வரும். 4000 ரூபா அச்சீவ் ஆயிடுச்சா, 1:2 நான் என்ன பண்ணுவேன்னா பாதி லாட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி வெளியே வந்துடுவேன். அதாவது ப்ராஃபிட் நான் புக் பண்ணுவேன், ரிமைனிங் நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டை வச்சுருவேன். ஏன்னா எப்போவுமே வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மூமெண்ட்லாம் ஈஸியாக கிடச்சிது. இப்போது இந்த இப்போ இருக்கிற ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது, ஆஸ் ஆஃப் நோ வந்து கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு லாஸ் தான் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. லாஸ்னால் நான் ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து எடுத்த லாஸ் வந்து இதை வந்து ரிக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், ரிக்கவர் ஆச்சுன்னா அதே மாதிரி 1:2 ப்ராஃபிட் புக் பண்ணி இன்றைக்கி டே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இல்லைனா சின்னதாக ஒரு எஸ்எல் வாங்கிட்டு புக் பண்ணி வெளியே வந்துடணும் ஃபைனல்ஸ். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள் டைரெக்ஷனில் மார்க்கெட் போகலையா, ஒரு ட்ரேட், ரெண்டு ட்ரேட், மூணு ட்ரேட் எடுங்க. உங்கள் டே லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க, லிமிட்டை செட் பண்ணுங்கள். அந்த டே ஒரு லாஸ் லிமிட் அச்சீவ் ஆயிடுச்சா அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ கம்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1500 ரூபா தான் லாஸ் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் லாஸஸ் பாருங்கள், ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து டார்கெட்காக வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட் ஒன்று போச்சுன்னா எனக்கு வந்து 4000 ரூபா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். அப்படி இல்லைன்னா ஒரு 5000 ரூபா கிட்ட நான் லாஸ் வந்து புக் பண்ணி வெளியே வந்துடுவேன். ஏன்னா என்னோட டே லிமிட் லாஸ் வந்து ஒரு 5500 ரூபா 5000 ரூபா நான் வந்து செட் பண்ணி எப்போவுமே போவேன். அது அந்த கான்செப்ட் நான் எப்போவுமே வந்து ட்ரேட் எடுப்பேன். சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டெய்லி சைக்காலஜி வீடியோ நான் வந்து போட்டுன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் லைவ் என்ட்ரி எக்ஸிட் ஒரு லாஜிக் கூட நான் போடுவேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ கம்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராஃபிட் பாருங்கள், லாஸ் பாருங்கள், ஈஸியாக கவர் ஆகிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சா, செகண்ட் ட்ரேட் நீங்கள் இருக்கும்போது அவங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்போவுமே அந்த ட்ரேடில் எடுத்த தப்பு நீங்கள் மறு செகண்ட் ட்ரேட்டில் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரேட்டில் இந்த ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு செகண்ட் ட்ரேடில், மார்க்கெட் திரும்ப திரும்ப என்ன பண்ணால் கட் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில்
ரீஎன்ட்ரி ஸ்ட்ராட்டஜி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், இதில் எஸ்எல் ஆச்சுன்னா ஒரு 5000 கிட்டே எனக்கு வந்து லாஸ் ஆகும். அதிகமாக இன்றைக்கி வந்து லாஸஸ் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து வாலிட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் வந்து டீகே ஆக மாட்டேது. ஏன் டீகே ஆக மாட்டேன்னா, இது நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸ்பைரி, இன்னும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 5 to 6 days இருக்குது. ஸோ அதனால தான் என்ன வந்தால் டைம் டீகே ஆக மாட்டேது. இதே நீங்கள் பையிங் பண்ணலாமா, பையிங் கூட பண்ணலாம். ஆனால் பையிங்கில் என்ன தெரியுமா, நீங்கள் மொமெண்ட்டில் இருந்தால் தான் பையிங் பண்ண முடியும். என்னோடய கேபிட்டலோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நான் வந்து 1% நான் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணி ட்ரேடிங் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதுவும் எஸ்எல்ஜிட்டு, செகண்ட் ட்ரேட் தலை அடிச்சு, அதுவும் எஸ்எல்ஜிட்டு. ஸோ ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நான் லாஸ் தான் புக் பண்ணேன். நாளைக்கு இது ஈஸியாக ரிகவர் ஆயிரும். சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.